வணக்கம், இது உங்கள் கல்வி கதிர். இன்று நாம் பார்க்க போகிற தலைப்பு, ஆசிரியர்களே, ஜிபிஎஃப் சந்தாதாரர்களே, கைபேசி எண்ணை உங்கள் ஜிபிஎஃப் கணக்கில் இணைத்து விட்டீர்களா? எப்படி இணைப்பது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கல்வி கதிர் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம தகவல் எல்லோருக்கும் போய் சேரும். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதாவது 2003க்கு முன்னர் அப்பாயின்மெண்ட் ஆன அனைவருக்கும், அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஜிபிஎஃப் கணக்கு இருக்கும். அது அந்த திட்டத்தின் கீழ் அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். அதில் மாதம் மாதம் பணம் எடுப்பார்கள் அரசு கணக்கிலிருந்து. அதற்கு ஒரு எண் இருக்கும். மேலும் தற்போதுள்ள நடைமுறைகளில் அந்த கணக்கு எளிமையாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும். அதில் வந்து தங்களது கைபேசி எண்ணை அதில் வந்து பதிவேற்றம் செய்யணும். அப்போ மாதம் மாதம் உங்களுடைய பணமானது அதில் சேமிக்கப்படும் பொழுது அந்த எஸ்எம்எஸ் வரும். உங்கள் அக்கௌண்ட் ஸ்லிப் வந்துட்டாலும் அதில் வந்து எஸ்எம்எஸ் தகவலானது வரும். இதன் காரணமாக கைபேசி எண்ணை இணைக்காதவர்களுக்கு கைபேசி எண்ணை இணைக்க சொல்லி ஒரு ஆணையானது வந்திருக்கிறது. அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு தொடக்க கல்வி இயக்குநரின் செயல்முறைகளை பார்க்குறோம். நாள் வந்து 19/12/2020 அன்று ஜிபிஎஃப் சந்தாதார ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அவங்க வந்து கைபேசி எண்ணை இணைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இணைப்பு முகவரி வந்து www.agae.dn.nic.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இது கடைசியாக நம்ம அந்த இணையதளத்தை எப்படி பதிவு செய்வதுன்னு பார்ப்போம். இது மட்டுமல்லாமல் 15/9/2020 அன்று நமது அரசு செயலாளர் அவர்கள் அனைத்து துறைகளுக்கும் உள்ள அனைத்து அலுவலர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்களை ஜிபிஎஃப் கணக்கில் அந்த கைபேசி இணைக்கிறதுக்கான ஆர்டரை முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அது வந்து பள்ளிக்கல்வித்துறை, தொடக்க கல்வித்துறை, சமக்சர சிக்ஷா அபியான், ஆசிரியர் தேர்வு வாரியம் மற்றும் டிடிஇஆர்டி, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் துறை, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் துறை, அடல்ட் எஜுகேஷன், நான் ஃபார்மல் எஜுகேஷன் துறை, அனைத்து துறைகளுக்கும் அவங்க இணைக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஃப் அக்கௌண்ட்டு உள்ள சந்தாதாரர்கள் அனைவரும் அதே அட்ரஸ் www.agae.dn.nic.in அதில் வந்து கைபேசி எண்ணை கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கைபேசி எண்ணை எப்படி இணைப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த www.agae.dn.nic.in அந்த போனால் இந்த மாதிரி முகப்பு பக்கம் வரும், சப்ஸ்கிரைபர் லாகின் வரும். இதில் ஜிபிஎஃப் நம்பரை கொடுத்துக்கணும், உங்களுடைய நம்பரை. செலக்ட் சஃபிக்ஸ் அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து எஜுகேஷனாக இருந்தால் இடிஎன் கொடுக்கணும். வேறு டிபார்ட்மெண்டல் நிறைய எந்த டிபார்ட்மெண்ட்டாக அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா வரும், அதை கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் ரெண்டாவது காலத்தில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கேப்சா கோடை நீங்கள் அடிச்சிங்கன்னா லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். இது வந்து அக்கௌண்ட் போன உடனே நீங்கள் வந்து அந்த மொபைல் நம்பர் இடம் கேட்குறதுல இதுவரை உள்ளே பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை உங்கள் மொபைல் நம்பரை பதிவு செய்து அதை சேவ் பண்ணிக்கிட்டேன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது வந்து எய்டட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ப்ராவைட் பண்ணுறதுக்கு பொருந்தாது அப்படிங்கிறது தான் கீழே இந்த தலைப்பில் கொடுத்துரு. ஆகவே நண்பர்களே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களது கணக்கில் செல்ஃபோன் நம்பரை இணைத்து கொள்ளுங்கள். இதுவரை கல்வி கதிர் சேனலை பார்த்து கொண்டிருந்தவங்க அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.